உடல் எடை இஸ் ஈக்குவல் டு வெயிஸ்ட் ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்க ஒரு கண்ணோட்டம். ஏன் அப்படின்னா, இந்த வெயிஸ்ட் ரேஷியோ ரொம்ப முக்கியம். பிஎம்ஐ அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பிஎம்ஐக்குள்ளே இருக்கணும், இதெல்லாம் செகண்டரி. எங்களை பொறுத்த வரைக்கும் வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 34 இன்ச், ஃபீமேல்ஸ்க்கும் 34-36 இன்ச், அவ்வளோதான். இதுக்கு மேலே யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் வருவாங்க. இந்த வெயிஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இந்த வயிறில் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து அதோடய இரத்த குழாய்கள் வந்து டைரக்ட் கம்யூனிகேஷன் வித் லிவர் அப்படின்னு சொல்லுவோம், கல்லீரல். கல்லீரல் வந்து டீடாக்சிஃபிகேஷன் நடக்கக்கூடிய ஒரே உறுப்பு வந்து லிவர் தான். ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷனில் கொலஸ்ட்ரால் வந்து திரும்ப திரும்ப அது சர்க்குலேட் ஆகும் பொழுது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்கள் நிறைய ஸ்கேன்ஸ்லாம் எடுக்கும்போது ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு டேர்ம்லாம் கொடுப்பாங்க, அது எல்லாருக்குமே காமன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம். இந்த வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், இந்த அப்டமினல் பேட் ஆஃப் ஃபேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இது சீரியஸாக தான் எடுத்து அவங்க குறைக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்டு அந்த அப்டமன் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மூச்சு விடுறது கஷ்டம், நிறைய கோளாறுகள் வரக்கூடியது. அண்டு இது வந்து ரொம்ப பாதிப்பையும் தரும். நீங்கள் மற்ற இடத்துல இருக்க ஃபேட்டு கூட பரவாயில்லை, அப்டமன் ஃபேட் வந்து கண்டிப்பாக கம்மியாகத்தான் இருக்க வேண்டும். ஃபீமேல்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் நிறையா சொல்லுவாங்க, இந்த ஈஸ்ட்ரஜன் அதிகமாக இருக்கிறதுனால அண்ட் அந்த ப்ரொஸ்ட்ரான் ஃப்ளக்சுவேட் ஆகும்போது, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் முடியும் போது, மோஸ்ட்லி இந்த ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கப்புறம், ப்ரெக்னென்சியில் அந்த மென்ஸ்ட்ரல் மாதவிடாய் முடியும் தருவாயில் வர நடக்கக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அவங்களுக்கு தொப்பை வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். மேல்ஸ்க்கு அந்த மாதிரி கிடையாது, அவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அது மட்டும்தான். பட் ரெண்டு பேருக்குமே ஏஜ் ஆக ஆக டுவர்ட்ஸ் 55-60s அந்த மாதிரி போகும்போது அனைவருக்குமே லீன் பாடி மாஸ் அப்படின்னு சொல்லுவோம், லீன் மசில் மாஸ், அந்த லீன் மசில் மாஸ் வந்து கம்மியாகிறதும் அப்டமன் பேட் ஆஃப் ஃபேட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதும் நார்மலான ஃபிசியாலஜி. இது நடக்கிறதுனால தான் நாங்கள் ஃப்யூச்சரை எக்ஸ்பெக்ட் பண்ணி இப்போவே அதை கம்மியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறது. ஏன்னா அந்த டைமில் இட் இஸ் அ நார்மல் திங், அது கண்டிப்பாக நடக்கும். அதுவுமே அவங்க ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்காங்க, ரொம்ப நல்லா உடம்ப பார்த்துக்கிறாங்க, ஹெல்தி டயட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுவுமே நடக்காது. ஸோ இது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் வரக்கூடியது. ஆண்களுக்கு எந்தெந்த ஒரு பொருள்லாம் ஹை ஃபேட் அண்ட் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கோ அது எல்லாமே கண்டிப்பாக போய் டெபாசிட் ஆக தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி டெபாசிஷன் வந்து ஆல்கோஹால்லையும் அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்கோஹாலில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது, அண்ட் அந்த அமௌண்ட் ஆஃப் ஆல்கோஹால் ட்ரிங்கிங்கும் அதிகமாக இருந்தது அப்படின்னா லிவர் வந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அந்த மாதிரி டைமில் உள்ளே இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால், எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிக லெவலில் போய் இருக்கும். ஸோ அதனால் வரக்கூடிய பாதிப்பும், ப்ளஸ் ட்ரைக்ளிசரைட் அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது, இது ரெண்டும் தான் மிகப்பெரிய டாக்ஸிக் எஃபெக்ட் பண்ணக்கூடியது. இது எல்லாமே போய் டெபாசிட் ஆகிறதும், அந்த டெபாசிஷன்லேருந்து யூஸ்வலாக என்ன நடக்கும்னா, இந்த எல்டிஎல்லும் நல்ல கொலஸ்ட்ரால்னா ஹெச்டிஎல்லும் மாறி மாறி இருக்க ரேஷியோவில் இருக்கும். நீங்கள் நிறைய ரிப்போர்ட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ரிப்போர்ட்ஸில் எதனால் அதை மட்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுதான் லிவரோட மெயின் ஃபங்க்ஷனை குறிக்கும். இந்த எல்டிஎலையும் ஹெச்டிஎல்லையும் இந்த விஷயஸ் சைக்கிளில் வச்சுக்கணும் கரெக்டான ப்ரொப்போர்ஷனில். எல்டிஎல் ரொம்ப அதிகமாக இருந்தாலோ, ஹெச்டிஎல் ரொம்ப கம்மியாக இருந்தாலோ ரொம்ப பாதிப்பாகும். ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் அதோடய எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு அந்த வெசல்லாம் டெபாசிட் ஆகிருக்கு, இந்த பிளாக் நடந்துகிட்ருக்கு, இங்கே பிளாக் இருக்குது, அங்கே பிளாக் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டெபாசிஷன் எல்லாத்துக்குமே காரணம் இது ரெண்டும் தான். ஸோ இந்த எல்டிஎலும் ட்ரைக்ளிசரைடும் முடிஞ்சளவு கம்மியான லெவலில் வச்சுருக்கணும். எல்லாருக்குமே என்னென்னா டோட்டல் கொலஸ்ட்ரால் 200 அது ஓகே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. அதை விட ரொம்ப முக்கியம் எல்டிஎல். எல்டிஎல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து 100 கீழே வச்சுக்கிறது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள், அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுங்கள். இது தான் பண்ணணும், ஓடினா தான் குறையும், நடந்தால் தான் குறையும் அப்படின்லாம் இல்லை. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு ஸ்டெப் அஹெட் போங்க. எனக்கு வந்து நான் உட்காந்தே தான் இருப்பேன், ஸ்டெப்ஸ் கூட நடக்க மாட்டேன், லிஃப்டில் தான் ஏறி போவேன் அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் ஸ்டெப் இட் அப். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் நடக்க ஆரம்பிங்க, ஃபிசிக்கலி ஆக்டிவ் ஆகுங்க. அதுக்கு அடுத்த பட்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி 10 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, ஒர்க் அவுட்டுன்றது மீன்ஸ் நடக்கிறீங்க, ஓடுறீங்க, ஏதோ ஒன்று இன்றைக்கி பண்ணுறதை விட எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கீங்க. அடுத்த நாள் அதே இதை அரை மணி நேரம் பண்ணுங்கள், அடுத்து 1 மணி நேரம் பண்ணுங்கள். எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே
விரும்பி பண்ணுங்கள். ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களோட மோட்டிவேஷனும் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அது இல்லை அப்படின்னா ஒரு வாரம் போவீங்க, ஒரு வாரம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் விட்டுருவீங்க. முடிஞ்சளவு நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாட்டுங்க. லிஃப்ட்டில் ஏறி போகிறத தடுக்கிறது, ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறது, அண்டு தண்ணி பாட்டிலாம் கொஞ்சம் தூரத்தில் வச்சுட்டு நீங்கள் எந்திரிச்சு போய் எடுத்துகிட்டு வரது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்க ப்ரொஃபஷன் அப்படின்ற பட்சத்தில் நீங்களே ஒரு அலாம் கலக்க வச்சு ஒரு 20-30 மினிட்ஸ் எந்திரிச்சு நின்றுட்டாவது உட்காருங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணால் மட்டும்தான் பாடியோட மெக்கானிசம் ஒழுங்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 1 hour இன்வெஸ்ட் இன் யுவர் பாடி, ஸோ தட் ரிமைனிங் 23 hours இட் வில் டேக் கேர் ஆஃப் யூ. அண்டு ஹெல்தி அப்படிங்கிற மீன்ஸ் வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் பாடி இருக்கதே தெரியக்கூடாது, லைட்டாக இருக்கணும். அது உங்களுக்கு எப்போ அது வந்து டயர்டுன்னு காமிக்குதோ, எப்போ சோர்வுன்னு உங்களுக்கு அது பிரதிபலிக்குதோ, அப்போவே யூ ஆர் நாட் ஹேவிங் எ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ யூ ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஸோ தட் யூ மைட் நாட் எண்டப் இன் லாங் டேர்ம் மெடிக்கேஷன். ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம், 30s, early 25s and 30s 60 வயசில் வரக்கூடிய டயபெட்டிஸ் அவங்களுக்கு வருது. சின்ன வயசில் வரக்கூடிய டயபெட்டிஸ் டிஃப்ரெண்ட். நான் சொல்கிறது 60 வயசில் வரக்கூடிய டயபெட்டிஸ்ஸு இப்போ 25-30 வயசுலலாம் வர ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு காரணம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள். ஸோ இது எல்லாத்தையும் மாற்றினா மட்டும்தான் உங்களோட பாடி ஆக்டிவாக இருக்கும். அண்ட் தொப்பையை குறைக்கிறதுக்குன்னு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இதெல்லாம் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு ஒழுங்கான தூக்கம், கரெக்டான தூக்கம், அண்டு டயத்துக்கு சாப்பிட்றது. இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் ஆரம்பிக்கும் போது பாடி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த டைமில் தொப்பை குறைக்கிறது ஈஸி. பட் இது எதுவுமே பண்ணாமல் வெறும் ஜாகிங் போகிறதோ, வெறும் அப்டமன் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால மட்டும் அப்டமன் ஃபேட் குறையாது. ஃபீடிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அதனால் வரக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ்மே ரொம்ப அதிகம். ஃபஸ்ட்டு பிரஸ்ட் ஃபீடிங்னால் வரக்கூடிய நன்மைகள்னு பார்த்திங்கன்னா பாண்டிங், பேரண்ட்ஸ்க்கும் மதருக்கும் அந்த சைல்டுக்கும் வரக்கூடிய பாண்டிங். ஸோ அது ரொம்ப அதிகமாக இருக்கும் பிரஸ்ட் ஃபீடிங்கில். அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது சில ஹார்மோன்ஸ்லாம் ஸ்டிமுலேட் ஆகும். ப்ரொலாக்டின்லேருந்து ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான், இது எல்லாமே சீராக சமமாக, அதாவது அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லேயோ அந்த ப்ரெக்னென்சிலேயோ நடந்த மாற்றங்கள் எல்லாமே சீராகிறதுக்கு இந்த லாக்டேஷன் பீரியட் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த 6 மாதம் பீரியட் கரெக்டான லாக்டேஷன் இருந்தால் மட்டும்தான் பழைய ஒரு மெட்டபாலிசம்க்கு போகும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் பர்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் லாக்டேஷன் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் கம்ப்ளீட்டாக அது மட்டுமே தொப்பையை குறைக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். அது கூட நான் சொன்ன மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். முன்னாடியே சொன்னது அந்த மெனோபாஸ் பீரியடில் வந்து கண்டிப்பாக அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நிற்க போகிற டயத்தில் ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் இருக்க தான் செய்யும். அண்ட் ஏஜுமே ஆல்மோஸ்ட் 50 கிட்ட வந்துடும், 43. இப்போ இருக்க ஸ்டேஜ் வந்து 40-48 அந்த ஸ்டேஜில் தான் மெனப்பாஸ் அட்டைன் ஆகும். அதாவது யூட்ரஸ் எடுக்காத பட்சத்தில் அந்த மெனப்பாஸ் பீரியடுங்கிறது அந்த ஏஜில் தான் நடக்கும். அந்த ஏஜில் நீங்கள் வந்து புதுசாக ஆரம்பிக்கிற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக உடம்பு ஒத்துழைக்காது. ஏன்னா அந்த டைமில் கால்சியம் மாற்றங்கள் நடக்கும், உடம்பில் இருக்கக்கூடிய நார்மல் ஹார்மோன்ஸுமே மாற்றம் நடக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த நேரத்தில் புதுசாக நீங்கள் எதையுமே ஆரம்பிக்க முடியாது. இது வரைக்கும் இருந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் கண்டினியூ ஆகுமே தவிர அதிகமாக அந்த நேரத்தில் பண்ண முடியாது. நான் அதான் முன்னாடியே சொன்னேன், ஏஜ் ஆக ஆக ஃபிசியாலஜிக்கலாகவே நிறையா நடக்கும். அதை நம்ம ஃப்யூச்சராக வச்சுக்கிட்டு இப்போவே நம்ம வந்து ஃபிசிக்கலி ட்ரெயின் ஆகிறதும் நம்மளோட பாடியோட டாலரன்ஸ் லெவலை கூட்டுறதும் தான் முக்கியமாக இருக்கும். பியர் வந்து கண்டிப்பாக அதிகமான கனெக்ட் இருக்கும். ஏன்னா பியரில் வந்து ஆல்கோஹால் கண்டென்ட் அது கம்மி. ஸோ அமௌண்ட் ஆஃப் இன்டேக் வந்து ரொம்ப அதிகமாக எடுப்பாங்க. ப்ளஸ் யூரிக் ஆசிட் டெபாசிஷன் ஸோ நிறையா இருக்குது பியரில் வந்து. ஆல்கோஹால் கம்மின்றதுனால நிறையா எடுக்கிறதும் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. அண்ட் பியர்னால கண்டிப்பாக ஒபிசிட்டி இருக்கும். மற்ற ட்ரிங்க்ஸை விட பியருக்கு ஹை ரேட்ஸ் ஆஃப் ஒபிசிட்டிங்கிறது ஸ்டடீஸ்லேயே ப்ரூவன் ஆனது தான்.